Hi friends, in the video நாங்க பார்க்க இருப்பது இலங்கையினுடைய சனத்தொகை அதாவது 2021 ஆண்டளவுல என்ன சனத்தொகை இருக்குன்றது அந்த சனத்தொகை தொடர்பான ரிலேட்டடான சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க இந்த இலங்கையினுடைய சனத்தொகையை பற்றி அவதானிக்கின்ற போது தற்காலத்தில் அதாவது 2021 ஆண்டு மார்ச் மாத நிலவரத்தின்படி இலங்கையினுடைய சனத்தொகை 21.47 மில்லியனாகத்தான் காணப்படுகின்றது இதற்கு முதல் எவ்வாறான சனத்தொகை அமைப்பு இருக்குன்னு பார்க்கின்ற போது 1959 ஆண்டில் 9.64 மில்லியன் சனத்தொகையும் 1973 ஆண்டு 13.2 மில்லியனும் 1990 ஆண்டு 17.2 மில்லியனும் 2007 ஆண்டு 19.8 மில்லியனும் 2014 ஆண்டு 20.78 மில்லியனும் 2015 ஆண்டு 20.9 மில்லியனும் 2016 ஆண்டு 21.02 மில்லியன் சனத்தொகையும் 2017 ஆண்டு 21.1 மில்லியன் சனத்தொகையும் 2018 ஆண்டு 21.2 மில்லியன் சனத்தொகையும் 2019 ஆண்டு 21.3 மில்லியன் சனத்தொகையினையும் 2020 ஆண்டு அதாவது கடந்த வருடம் 21.4 மில்லியன் சனத்தொகையை தான் இலங்கை கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது 2021 ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி 21.47 மில்லியன் சனத்தொகை காணப்படுகின்றது இது ஒரு சற்று அதிகரிப்பான ஒரு போக்கினைத்தான் எங்களுக்கு காட்டியிருக்கின்றது இவ்வாறான இந்த சனத்தொகையினுடைய அதிகரிப்பு வீதத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது 1965 ஆண்டு 2.4% 1975 ஆண்டு 1.88% 1983 ஆண்டு 1.44% அதாவது கூடி குறைந்து காணப்படுகின்றது 1996 ஆண்டு 0.68% 2003 ஆண்டு 0.85% 2009 ஆண்டு 0.7% 2015 ஆண்டு 0.57% 2018 ஆண்டு 0.48% 2019 ஆண்டு 0.45% 2020 ஆண்டு 0.42% சனத்தொகை போக்கு வந்து காணப்படுகின்றது இது வந்து கூடி குறைந்த அளவில் வந்து மாறுபட்டு அமைஞ்சிருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சனத்தொகையினுடைய அளவை காட்டி நிற்கும் அது பெர்சன்டேஜ் வைஸாகவும் குறித்து காட்டப்படும் அந்த வகையில் இலங்கையினுடைய சனத்தொகை அதாவது 21.47 மில்லியன் சனத்தொகையானது உலக சனத்தொகை வீதத்தில் 0.27% தான் காட்டி நிற்கின்றது உலக சனத்தொகையில் 58வது இடத்தினை இந்த இலங்கை தற்பொழுது பிடித்திருக்கின்றது அடுத்து இந்த இலங்கையினுடைய ஒரு சதுர கிலோமீட்டர்களுக்கு எத்தனை பேர் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கின்ற போது 2021 ஆண்டு தரவுகளின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 341 பேர் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அத்துடன் டோட்டலியாக மொத்த லேண்ட் ஏரியாண்ட பரப்பு பார்க்கின்ற போது 62710 சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுகின்றது இது தவிர இலங்கையில் தற்பொழுது நகரத்தினுடைய அளவும் அதிகரிக்கின்றது அதே சமயம் நகர சனத்தொகையும் அதிகரிக்கின்றது 2021 ஆண்டு தரவுகளின்படி நகர சனத்தொகையினுடைய பெர்சன்டேஜ் 18.4% அதிகரிச்சிருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலங்கையில் வாழ்கின்ற மக்களினுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம் இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம் 2020 ஆண்டு 77.51 வயதுகளாகவும் 2021 ஆண்டு 77.56 வயதுகளாகவும் காணப்படுகின்றது அதாவது சற்று ஒரு அதிகரிப்பினைத்தான் அது காட்டி நிற்கின்றது அடுத்து ஆண்கள் பெண்களுக்கென்று தனித்துவமான வயதை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்களுக்கு 72 வயதாகவும்
பெண்களுக்கு 78.5 வயதாகவும் காணப்படுகின்றது. அடுத்து சிசு மரண வீதத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது 1000 பேருக்கு 7.3% ஒரு சிசு மரண வீத போக்கினை இலங்கையானது காட்டியிருக்கின்றது. இறப்பு வீதம், அதாவது 5 வயதுக்கு மேற்பட்ட இறப்பு, இந்த இறப்பினை பொறுத்தவரை இது 1000 பேருக்கு 6.4% இறப்பினை காட்டியிருக்கின்றது. அடுத்து நாங்கள் பேர்த் ரேட்டை பார்க்கின்ற போது இந்த பிறப்பு வீதமானது 1000 பேருக்கு 15.4 என்ற ரீதியில் இந்த பிறப்பு வீதம் காணப்படுகின்றது. இலங்கையினை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு 887 பேர் வந்து பிறக்கின்றார்கள். அதே சமயம் ஒரு நாளைக்கு 406 பேர் இறக்கிறார்கள். ஒவ்வொரு 6 நிமிடத்துக்கும் ஒரு பிறப்பானது இலங்கையில் ஏற்படுகின்றது. அடுத்து இலங்கையில் இருக்கிற மோஸ்ட் பாப்புலேஷன் சிட்டிஸை நாங்கள் பார்க்குற போது 2021 தரவுகளின்படி அந்த ஆர்டர்லே நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுகிறேன். முதலாவது வந்து கொழம்பு, இரண்டாவது தெஹிவளை மவுண்ட்லவேனியா, மூன்றாவது மொரட்டுவ, நான்காவது ஜெஃப்னா, ஐந்தாவது நிகம்பு, 6வது பிட்டகோட்டே, 7வது ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர, 8வது கண்டி, 9வது ட்ரிங்கோ, 10வது கல்முனை. இந்த ரீதியில் இலங்கையில் மெயின் பாப்புலேஷன் சிட்டிஸ் காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையினுடைய எதிர்காலத்தில் எவ்வாறான சனத்தொகை அமைப்பு இருக்குமென்று சொல்லி பார்க்க போகிறோம். அந்த வகையில் 2025 21.41 மில்லியன் சனத்தொகையும், 2030 22 மில்லியன் சனத்தொகையும், 2035 22.16 மில்லியன் சனத்தொகையும், 2040 22.18 மில்லியன் சனத்தொகையும், 2045 22.0 மில்லியன் சனத்தொகையும், 2050 21.8 மில்லியன் சனத்தொகையும் இலங்கையினுடைய சனத்தொகையாக அது காட்டி நிற்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த சனத்தொகையை வச்சு பார்க்கின்ற போது இது கூடி குறைந்த அமைப்பில் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்து இலங்கையினுடைய ரூரல் ஏர்பன் பாப்புலேஷன், அதாவது கிராம நகர சனத்தொகையினுடைய பெர்சன்டேஜ் வைஸாக நாங்கள் பார்க்கின்ற போது 2000 தொடக்கம் 2020 வரை கிராமிய சனத்தொகை 82%, நகர சனத்தொகை 18% தான் காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலங்கையினுடைய சனத்தொகை தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.